நாம் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக எப்போவும் நண்டு வாங்குகிறோம். அந்த வாங்குகிற நண்டில் ஒரு நாலு நண்டு எடுத்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரசம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசம் வந்து சளி இருமல் இதெல்லாம் இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா அது அவ்வளோ நல்லது. நாம் இப்போது நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி அடுப்பில் வச்சுட்டு நாம் அதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். மிக்சி கப்பில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தனியா, கொஞ்சம் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் மிளகு, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு ஒரு பொடி பொடிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சுருந்தது காஞ்சி ரெடியாக இருக்குது. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு போட்டுனதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கோம் மசாலாவை கொட்டி ஒரு கலர் கலரை விடவும். பின்னர் நாம் இப்போது கொஞ்சம் புளி எடுத்து ஊற வைக்க போகிறோம். இப்போ நாம் ரசத்துக்கு தேவையான ஒரு மூன்று தக்காளி எடுத்து அதனுடன் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மிக்சி கப்பில் போட்டு நன்கு அரைச்சி எடுத்து நாம் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சட்டியில் கொட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கலர் கலரி விட்டுட்டு நாம் நாலு நண்டு எடுத்து வச்சுருக்கோம். அதோட சின்ன காலை மட்டும் தனியாக எடுத்து மிக்சி கப்பில் போட்டுட்டு நண்டை மட்டும் ரசச்சட்டியில் நன்கு கழுவி போட்டு விட்டுட்டு ஒரு கலர் கலரி விட்டுட்டு தேவையான அளவு உப்பை போட்டு பின்னர் நாம் மிக்சி கப்பில் இருக்கும் காலை ஒரு அடி அடித்து அதையும் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றி கொஞ்சம் நேரம் அதை வேக விடவும். நண்டு கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் எல்ஜி பெருங்காயை கட்டியை போட்டுட்டு அதை கிளறி கிளறி விட்டுட்டு நாம் ஊற வச்சுருக்கோம் புளியை இப்போ கரைச்சி அதில் கொட்ட வேண்டும். நம்ம ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புளியை கரைச்சி ஊற்ற வேண்டும். பின்னர் தேவையான அளவு உப்பை போட்டு பின்னர் மல்லி இலையை மேலே போட்டு விட்டுட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு கொதி வர அளவுக்கு அடுப்பில் வச்சு நாம் அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். இப்போது நம்ம ரொம்ப டேஸ்டான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் போட்டிருக்க நண்டை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி இந்த நண்டு ரசத்தை செய்வீங்க.